மீனாட்சி மீனாட்சி கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நான் ஈஸ்வரி வசந்தகுமாரி இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அண்ட் கிறிஸ்பியா டேஸ்டியா சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி தட்டுவடை இப்போ ஜவ்வரிசி தட்டுவடை எப்படி செய்யணுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அந்த ஜவ்வரிசி தட்டுவடை செய்ய என்னென்ன பொருள் வேணுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இட்லி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இட்லி அரிசி அப்புறம் ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு உளுந்து வரமிளகா உப்பு இது வந்து நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து தேவைப்படும் அப்புறம் கால் டம்ளர் ஜவ்வரிசி ஊற வச்சு வைக்கணும் இதுதான் மெஷர்மெண்ட்டு ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு இந்த புழுங்கரிசி ஊற வைக்கணும் நாலு மணி நேரமாச்சும் வேணும் ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு அதனால் முதல்லையே ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு அரிசி ஊற வைக்கலாம் இப்போ அத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நம்மளோட சட்னி கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அரிசியும் வரமிளகாயும் போட்டுட்டோம் இப்போ உப்பையும் சேர்த்துடுறோம் இஸ்ரே நீ இதை பாரு நான் அதுக்குள்ள உளுத்தம் பருப்பு வந்து வறுத்துறோம் இப்போ இந்த ஜவ்வரிசி தட்டுவடைக்கு இந்த உளுந்த வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணணும் பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டோம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறிடுச்சு நம்ம வந்து இதை போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ அதான் இங்கே பாருங்க இது ஆயிடுச்சான்னு பாருங்க இப்படி தான் எடுக்கணும் சரியா இருக்கு இப்போ நீங்கள் எடுத்துருப்போம் நான் அதுக்குள்ள போட்டு பண்ணிக்கிறேன் இப்படி தான் வந்து பாருங்க இப்போ எடுக்கணும் இப்போ வந்து இது போல் இருக்கணும் கெட்டியாக இருக்கணுங்க அப்போ தான் தட்டுவடை வந்து எண்ணெய் இழுக்காமல் நல்லா இருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோன்னா தட்டுவடை வராது அதனால இந்த பதம் இருக்கணும் வறுத்து வச்ச உளுந்து பொடி பண்ணிக்கலாம் நல்லா நைஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி தண்ணி இல்லாமல் இதில் போட்டுக்கணும் தண்ணியாக போட்டோன்னா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் அப்புறம் தட்டோட தட்டுறதுக்கு முடியாது இப்போ நம்ம அந்த வெள்ளை உளுந்து வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடணும் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றணும் அதனால் கொதிக்க வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை எடுத்துக்கிறோம் அத்தை இந்த தட்டவரை எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க நான் ஒரு 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் இது வந்து உங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்
அது இல்லாம அவருக்கு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இதை அடிக்கடி செய்வேன் நான். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தட்டவுடனே நிறைய விதமா செய்யலாம். இந்த ஜவ்வரிசி தட்டவுடனே வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். ஈஸி. இப்ப எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். ஆமா ரொம்ப ஈஸியா இருக்கு மெத்தட். பாருங்க ஆயிடுச்சு. இப்போ உருண்டை வச்சிடறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜவ்வரிசி தட்டு உடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டு உடைக்கு எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். உருண்டை உடனே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரே அளவில் வரும். சின்னது பெருசு இல்லாமல் ஒரே அளவாக செஞ்சால் நல்லாயிருக்கும். இது எந்த கடையிலுமே கிடைக்காது. இந்த மெத்தடு ஜவ்வரிசி தட்டுவடையெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வந்து வீட்லேயே செய்யலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இப்போ உருண்டெல்லாம் பிடிச்சாடுச்சு. இப்போ நம்ம எப்படி தட்டு செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள் ஒரு பேப்பரில் வந்து கொஞ்சம் ஆயில் தடவிட்டு ரெண்டு பக்கமும் ஆயில் தடவிட்டு இப்படி வைக்கணும். கரண்டெல்லாம் எதுவும் தேவையில்லை. சும்மா ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் தான் இதில் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா ஒரே போல் நமக்கு வராதுங்கிறதுக்காக இதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பேப்பர் வைக்கிறது வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக வைக்கிறோம். இதுமாதிரி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அப்படியே லைனாக போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடணும். இப்ப நான் திருப்பி போறேன். இது சீக்கிரமா ஆயிடுங்க. எண்ணெய் எல்லாம் அவ்வளோக்கா இழுக்காது. அப்படியே தான் எண்ணெய் இருக்கும். அதனால் இது செஞ்சாலும் நமக்கு வந்து ஆயில் வந்து செலவு கம்மியாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குங்க. பாருங்கள் இந்த பப்பிள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க ஈஸ்வரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. நம்ம அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டால் போதும். ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒருத்தர் செஞ்சு ஒருத்தர் ஆயிலில் போட்டு எடுத்தால் வேலை சீக்கிரம் ஆகிடும். ஒருத்தராக செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம துண்டு நிறைய எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா போடுற அப்படி இருக்கும். இப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஜவ்வரிசி தட்டுவடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டீங்க. இவ்வளோதான் பாருங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி போடுறதுனால பாருங்க அப்படியே ஜவ்வரிசியெல்லாம் முட்டை முட்டையாக இருக்கும். அதனால பயங்கர ரோஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க நம்ம ஜவ்வரிசி தட்டுவடை நம்ம ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம்.
பாருங்க பாத்தீங்களா சத்தம் நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். அத்தா சூப்பரா இருக்கு. தனியா ட்ரை பண்ணுங்க. நல்லா வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு சவுண்ட் வருதுட்டு எவ்வளவு ரோஸ்டா கிறிஸ்பியா வந்திருக்கு. நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு தந்த ஆசைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீனாட்சி மீனாட்சி யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை கேட்ச் பண்றேன். அன்டில் தென் ஈஸ்வரி வசந்தகுமாரி. டேக் கேர், பை பை.